உலகெங்கும் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். மே மாத ராசி பலன். முதல்ல உங்களுடைய நலன் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற சூழலில் எல்லாரும் பொறுமையாக தனித்திருந்து நாம் அனைவரும் ஒன்றுபட்டு, உள்ளத்தால் ஒன்றுபட்டு இந்த தீயதை எல்லாம் அழித்து நல்ல விஷயங்களை சீக்கிரம் நிறைவேற்றுன்ற நம்பிக்கையோடு இந்த மாதத்தை தொடங்குகிறேன். மே மாத ராசி பலன் யாருக்கெல்லாம் இது பொருந்துதோ, யாருக்கெல்லாம் இதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த சூழ்நிலைகள் வந்து பொருந்திருக்கோ அவங்க இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கங்க. ராசி மட்டும் செக் பண்ணாமல் உங்கள் லக்னம் என்ன, அந்த லக்னத்துடைய பலன் என்னதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதாவது உங்கள் ராசிக்குண்டான ஒரு பலன், ஒருவேளை உங்கள் லக்னம் வேறு ஒரு ராசியை சார்ந்ததாக இருந்ததுன்னா அதுக்குண்டான பலனையும் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் பேர்த் சார்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். ஜனனகால ஜாதகங்களில் உள்ள திசை புத்தி என்ன ரொம்ப முக்கியமானது, அது அதை பேஸ் பண்ணி தான் இந்த கோச்சார பலன் கனெக்ட் ஆகும். ஸோ மே மாத ராசி பலன் டீட்டெயிலாக சொல்கிறேன். எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியமாகவும் என்னுடைய வேண்டுகோளாகவும் உங்ககிட்ட நான் வைக்கிறேன். நன்றி. ரிஷபம் ராசி மே மாத பலன்கள். ரிஷபம் இந்த மாதம், மே மாதத்தில் ரிஷபம் எப்படி இருக்குது? நம்ம ஏற்கனவே ரிஷப ராசியை குறிப்பாக ஒரு விஷயத்தை பார்த்தோம். என்னென்னா, சனியுடைய பொசிஷன், அதாவது சாட்டர்ன் வந்து அஷ்டமத்து சனிலேருந்து விலகி பாக்கிய சனி வந்த உடனே நல்ல பலன் ஏற்படுன்றது எல்லாருக்கும் உண்டான ஒரு கருத்து. நிறைய பேர் அது ரிசல்ட்ஸும் கொடுத்தாங்க. ஜனவரி அண்ட் ஃபெப்ரவரியில் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதம் எப்படி இருக்கும்? இந்த மே மாதத்தில் இப்போ நம்ம சில சூழல்களில் இருக்கிறோம். இப்போ இந்த மாதத்தில் ஏதாவது பாசிட்டிவாக இருக்குமானா, சுக்ரன் இந்த மாதம் ரிஷபத்துலேயே இருக்கார். எப்பெல்லாம் சுக்ரன் உங்களுடைய ராசிநாதன் அல்லது உங்களுடைய லக்னநாதன் அந்த இடத்துலேயே இருக்காரோ அது பெரிய பலம். இந்த சுக்ரன் உங்களுக்கு இந்த 13ஆம் தேதி வக்ரம் அடைவார். ஸோ வக்ரம் அடையிறதுனால ஏதாவது பெரிய நெகட்டிவ் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுபகிரகங்கள் வக்ரம் அடையும் பொழுது அது முந்தைய விடுவிச்ச அல்லது விடுபட்ட சில காரியங்களை நிறைவேற்றிக்கும். அதுதான் சுக்ரன் வக்ரம் அடையிறது. அதை அவ்வளோ நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம். புதன் சுக்ரனோட இணையிற டேட் வந்து 9th of May, மர்க்குரி அண்ட் வீனஸ் கன்ஜெக்ஷன். இதை வந்து புத சுக்கர யோகம், மதன கோபால யோகம், இப்படி இதுக்கு வந்து ஒரு வலு அதிகம். இன்னொன்று, சுக்கரனும் புதனும் இணையும் பொழுது லார்ட் ஆஃப் 1 and 5, 1, 5 இணையும் பொழுது ராஜயோகம், ஒரு லக்ஷ்மி யோகம் இப்படின்னு சொல்லப்படுது. இப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, உங்கள் ஜனனகால ஜாதகமில் நீங்கள் ரிஷப ராசியில் ரிஷப லக்னமில் பிறந்து உங்களுக்கு புதன் சுக்கரன் சேர்ந்து இருந்தால் இந்த அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கொடுக்கும். புதன் சுக்கரன் சேரலை, தனித்தனியாக இருக்கனாலும் கூட பரிவர்த்தனை பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஒருவேளை புதன் சுக்கரன் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா, ஸ்டாரில் வந்து கனெக்டாக இருக்கானும் செக் பண்ணிங்க. அப்படி இருந்தால் அது ஒரு சுபமான யோகம். இந்த மாதம் புதனும் சுக்கரனும் இணையிறது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் யோகம். ஸோ உங்கள் பேர்த் சார்ட்டில் போங்க, அதில் சுக்கரனும் புதனும் எப்படி இருக்குது. நீங்கள் ரிஷப லக்னத்தை சேர்ந்தவரா அல்லது வேறு அதுக்கு ஃப்ரெண்ட்லியான ஹவுசஸ் உள்ள லக்னத்தை சேர்ந்தவரானு செக் பண்ணுங்கள். lifehoroscope.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. முதல்ல உங்களுடைய பேர்த் சார்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஜனனகால ஜாதகம் எப்படி இருக்குது, அதோடைய ரீடிங் என்ன, அதில் உள்ள பிளானட்டோடைய பொசிஷன் என்ன, ப்ளஸ் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, இதை செக் பண்ணிக்கிட்டு என்ன திசாபுக்தி நடக்குது அதையும் பாருங்கள். ரிஷப ராசியாக இருந்து ஒருவேளை அதில் கிருத்திகா நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீல நட்சத்திரம், 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இல்லை எது இருந்தாலுமே ஒருவேளை ராகு திசையை சந்திக்கிறீங்கன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு நீங்கள் கிருத்திகா நட்சத்திரம், இப்போ உங்களுக்கு வந்து வயது வந்து ஒரு 27-28 இருக்குது, நீங்கள் ராகு திசையில் இருக்கிறீங்க, இந்த சமயம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குமானா, எஸ் டெஃபினட்டாக இருக்கும். ஏன், ஒருவேளை உங்கள் பேர்த் சார்ட்டில் ராகு தோஷம் அடைஞ்சிருக்கலாம், அல்லது தோஷமான ராகுவாக இருக்கலாம், தப்பான கிரக சேர்க்கையில் இருக்கலாம். இப்போ ராகுக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்குது. இந்த பொசிஷன் எதுவுமே ஃபேவராக இல்லை. ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ராகு தசை நடந்ததுன்னா சில விஷயங்கள் இன்னும் காலதாமதமாகும், சில போராட்டங்கள் இன்னும் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற பிளானட்ஸ் எப்படி இருக்குது? சாட்டர்ன் 9th house, ஒருவேளை ராகு தசை அல்லாத திசைகள், சாட்டர்ன் வந்து 9th house இருக்குது, ஜூபிடர் 9th, செவ்வாய் வந்து இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு, அதாவது 10th இடம்பெயர்வு, எக்ஸாக்டாக 5ஆம் தேதி மே மாதத்தில் 10ஆம் இடத்தில் செவ்வாய் இடம்பெயர்வு. இது ஒரு பாசிட்டிவான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10ஆம் இடத்துல அசுப கோள்கள் வரும்பொழுது எப்போவுமே அது ஃபேவராக தான் இருக்கும். ஸோ ஒரு நெகட்டிவ் பிளான்டோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியாக கொடுக்கும். இது வந்து செவ்வாய் கொடுக்கறது. இன்னொன்று, செவ்வாய் 10ஆம் இடத்தில் வந்தால் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமான கெயின் கிடைக்கும், லைஃப் பார்ட்னர் மூலியமான கெயின் கிடைக்கும், பார்ட்னர்ஸ் மூலியமான சப்போர்ட் கிடைக்கும் கெரியருக்கு ஸ்பெஷலாக. ஸோ வேலையில் முயற்சி பண்ணுறவங்க, ஒரு புதிய வேலையை தேடக்கூடியவங்க, அல்லது வேறு ஒரு நல்ல பலனுக்காக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, இடைப்பட்ட இந்த காலத்தில் நம்ம சில சிக்கல்கள் அனுபவிக்கிறோம், மீண்டும் அது மாறுமான்னு கேட்டிங்கன்னா, மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அந்த ஆக்ஷன் ஓரியண்டான பிளானட்டாக இருக்கிறதுனால ஒரு தைரியத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கும், ஒரு ஃபோர்ஸ், ஒரு எனர்ஜியும் கொடுக்கும். ஸோ செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலம் அதிகம். சூரியன் பாருங்கள், இந்த மாதத்தில் மந்தோட பிகினிங்கில் 12th house உச்சம் பெற்ற சூரியன். இது வந்து உங்களுக்கு இந்த சுகஸ்தானாதிபதி உச்சம் பெற்று 12ஆம் இடத்தில் மறைந்தால் சில உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த மாதத்தில் எட்டி பார்க்கும். அதுவும் 1st half ஹீட் ரிலேட்டட், சில பேருக்கு கட்டிகள் வரும், சில பேருக்கு கண் எரிச்சல் வரும், ஒரு சிலருக்கு வயிறு வலி வர்றதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. இதுவே 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் இடம் பெயன்ற பிறகு
சூரியனுடைய டிரான்சிட் நடந்த பிறகு இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ சூரியன் வந்து ஒன்ஸ் 15th of May சுக்கரனோட புதனோட இணையும் பொழுது அங்கே புத ஆதித்ய யோகமும் செயல்படும், ப்ளஸ் உங்களுக்கு சேஃபாக அது வந்து எல்லா வகையிலையும் என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸோ அதை சால்வ் பண்ணவும் ஆரம்பிச்சிடும். இது சூரியனால் கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ். ஃபினான்ஷியல் இது எப்படி இருக்குது, பொருளாதாரம் நல்லா இருக்கா? இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, உங்களுக்கு சப்போஸ் அந்த சான்ஸ் இருக்குன்னா டெஃபினட்டாக இன்கம் நல்லா பண்ண முடியும். ஏன்னா தனாதிபதி உங்களை ராசியிலே இருக்காரு, சுக்கரன் உங்கள் ராசியிலே இருக்கார், சூரியனும் உங்களுடைய ராசியில் இருக்கார், சனி 9th. ஸோ திசை நல்லாயிருக்கு, உங்கள் பேர்த் சார்ட் நல்லாயிருக்கு, உங்களுக்கு வருமானம் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலுமே இந்த மாதம் அதில் முயற்சி செய்தால் பலன்கள் எக்ஸ்ட்ராடனரியாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு மாதம் தான் மே மாதம். வேறு ஏதாவது பிளானட் வந்து ஹெல்ப்பாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஜூபிட்டர் குரு ரிஷபத்துக்கு குரு அன்ஃபேவரபிள் பிளானட்டாக இருந்தாலும் கூட இந்த குரு 9th இடத்துல இருக்குது, ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ 9th குரு இருக்கிறதுனால சுபமான காரியங்கள்லாம் பேசுறது, சுபமான விஷயங்களை செய்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறது, அதுக்குண்டான ஒரு சோர்ஸ் கிடைக்கிறது, அதுக்குண்டான ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது, ஹெல்ப்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் இந்த குரு கொடுக்கும். சில பேர் பேங்க் லோன் சைட் பண்ணுவாங்க, சில பேர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அதுக்காக நான் வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன்னா இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்கிற ஒரு நல்ல டைம். ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறவங்களுக்கு கூட இந்த குரு 9th இடத்துல இருக்கிறது ஒரு ஒரு பாசிட்டிவ் சைட் தான், அது ஒரு பிளெஸிங் மாதிரி. ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களுமே கிட்டத்தட்ட சாதகமான இடத்துல இருக்குது. ராகு 2nd இடத்துல இருக்கிறதுனால ராகுவால் குடும்பத்தில் வந்து சில சில குழப்பங்கள், ஃபேமிலியில் தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ், ஃபேமிலியில் சில கசப்பான அனுபவங்கள், ராகுக்கு 8th இடத்துல சனி இருக்கிறதுனால ராகு திசை நடக்கிறவங்களுக்கு மட்டும் சில தாமதங்கள் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில பேர் ரொம்ப நாளாக வந்து ஒரு ஒரு பெரிய அமௌண்ட் எதிர்பார்த்துட்ருப்பாங்க, இல்லை கொடுத்த கடன் வரணும்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க, அதெல்லாம் கூட கொஞ்சம் டிலே ஆகுன்றது தான் இதோடைய பாயிண்ட். பட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தான் போகுது. ரிஷபம் இந்த வருடம் 2020 நல்ல பலன்கள் ஏற்படும். குறிப்பாக செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு இந்த ராகு டிரான்சிட் நடந்ததுன்னா அதற்கு பிறகும் இன்னும் நல்ல பலன்களை ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒரு பொது பலன்னா மாதந்தோறும் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனாக நான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய பேர்த் சார்ட்டில் முதல்ல நீங்கள் எப்படிப்பட்ட யோகம் பெற்றவர், என்ன மாதிரியான தொழில் உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கும், எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு அமையும், என்ன திசை நடக்குது, அந்த திசை யோகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்றதை நீங்கள் முதல்ல செக் பண்ணணும். இதுதான் lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு கரெக்டான ஹாரோஸ்கோப்பை பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் எழுதியிருப்பீங்க, அது இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா தப்பு தப்பாக வரும், லக்னம் மாறி இருக்கும், ராசி மாறி இருக்கும். முதல்ல திருக்கணித பஞ்சாங்கப்படி எக்ஸாக்டாக நீங்கள் பிறந்த வருஷத்தில் பிளானட்டுடைய பொசிஷன் எப்படி இருக்குன்னு ரீட் பண்ணுங்கள், அதுக்கு பிறகு ப்ரிடிக்ஷன் எடுங்க. இதுதான் வந்து அட்வைசபிள். அதுக்கப்புறம் ஒன் மோர் ரெக்வஸ்ட், நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி என்னென்னா, உங்களுடைய ஒரு ஹாரோஸ்கோப் கொடுத்துட்டு ஃபாதருடைய ஹெல்த் எப்படி இருக்கும், மதருடைய ஹெல்த் எப்படி இருக்கும், சிஸ்டர் எப்படி இருப்பாங்க, சி இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் 100% பதிலே கொடுக்க முடியாது. ஒரு ஃபேமிலி கன்சல்டேஷன் தோஸ் டேஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு அஸ்ட்ராலஜி கிட்ட போகிறவங்க ஃபேமிலி ஹாரோஸ்கோப் எல்லாத்தையும் கொடுத்து ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டர் எல்லாருடைய ஹாரோஸ்கோப்பையும் பார்க்கும்போது அந்த பரம்பரையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ தான் ப்ரிடிக்ஷன் வந்து ஒருத்தரை கனெக்ட் பண்ணி இன்னொருத்தர் ப்ரிடிக்ஷன் வரும். ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் முதல்ல உங்களுடைய அந்த கரியர் லைஃப், உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய ஹெல்த் லைஃப், உங்களுடைய லாஞ்சிவிட்டி, ப்ளஸ் உங்களுடைய க்ரோத், உங்களுடைய திசையுடைய யோகம். பொதுவாகவே தோஷமான காலம் இருக்கும்போது அது எல்லாரையுமே பாதிக்கும். தோஷம்னா என்ன, கெடுபலம் நடக்கணும், யாராவது ஒருத்தருக்கு கெடுதலை செய்கிறது மாதிரி வரும். இதை தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபேமிலி ரிலேட்டடான க்வெஷ்சன்ஸ் உங்களுக்கு ஒரு இதுதான் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். உங்களுக்கு இருந்ததுன்னா அதை நீங்கள் எல்லாருடைய ஹாரோஸ்கோப்பையும் கொடுத்து செக் பண்ணிக்க. அண்ட் ஒன் மோர் திங், கன்சல்டேஷன் எடுக்கிறவங்க, நிறைய பேர் கன்சல்டேஷன் எடுக்கிறீங்க, உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்புக்கு தேவையான கேள்விகள் அல்லது கன்சல்டேஷன் தேவைப்பட்டவங்க எடுக்கும்பொழுது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன், முதல்ல உங்கள் க்வெஷ்சன்ஸை ப்ரிப்பேர் பண்ணிங்க. எதுக்காக இந்த அப்பாயின்மெண்ட் எடுக்கிறீங்க, எதுக்காக நீங்கள் கன்சல்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனுக்காக நீங்கள் இந்த கன்சல்டேஷனை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா பொது போல நான் எல்லா மாதமும் உங்களுக்கு கிளியராக வீடியோவில் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மே மாதத்தை பற்றி கொடுக்குறேன், ஜூன் மாதத்தை பற்றி கொடுக்குறேன், வருஷ பலனை பற்றி கொடுக்குறேன், ஆல்ஃபபெட்ஸை பற்றி கொடுக்குறேன், நியூமராலஜி, நேமியாலஜி, ருத்ராட்சா பற்றி சொல்கிறோம், ஜெமாலஜியை பற்றி சொல்கிறோம். இது இல்லாமல் ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி யார் டவுட் கேட்டாலுமே அதை நாங்கள் ஃப்ரீயாக தான் அட்வைஸ் பண்ணுறோம். வி ஆர் நாட் சார்ஜிங் எனி திங். அண்ட் எல்லாருமே கொஞ்சம் டைமும் கொடுங்க. ஒன் மோர் திங் நான் சொல்ல வருது, முதல்ல க்வெஸ்சன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுக்கிறீங்கன்னா இது எப்படி எடுக்கலான்னா, டிஸ்பிளேல தெரிகிற 2 ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அல்லது வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் காலும் நீங்கள் பண்ணலாம். ஃபோன் கன்சல்டேஷன் இருக்குது, அதை எடுக்கும்பொழுது முதல்ல நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்புக்காக என்ன கேட்க விரும்புகிறீங்க, இஃப் பாசிபிள் நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் முதல்ல ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஊரில் எழுந்த பஞ்சாங்கம் அல்லது ஊரில் எழுந்த ஒரு ஜாதகம், இல்லை டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் தப்பாக இருக்குது, முதல்ல நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க உங்கள் ஹாரோஸ்கோப்புடைய டேட்டா என்ன. அப்படி கிளியர் பண்ணுனா lifehoroscope.in யூஸ் பண்ணிக்கோங்க.
பண்ணி முதல்ல ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி கிளியராக வச்சுங்க. அந்த ஹாரோஸ்கோப்பை எங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். அதை ஃபார்வர்ட் பண்ணி உங்கள் க்வெஸ்சன்ஸை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். சப்போஸ் யூ ஹேவ் 4 க்வெஸ்சன்ஸ் இல்லை 5 க்வெஸ்சன்ஸ் இல்லை 10 க்வெஸ்சன்ஸ், 10 கேள்விகள் இருக்குது. நார்மலாக எல்லோரும் வந்து 5 கேள்விகளை தெளிவாக கேட்குறாங்க. அவங்களுடைய கரியர், அவங்களுடைய ஃப்யூச்சர், அவங்களுடைய திசையுடைய பலன், அவங்களுடைய மேரேஜ் லைஃப், அவங்களுடைய ஹெல்த் லைஃப். இதை தவிர ஒரு பர்சனல் க்வெஸ்சன், சில பேருக்கு வீடு வாங்குற எண்ணம் இருக்கும், சில பேருக்கு கார் வாங்கின எண்ணம் இருக்கும், ஒரு சிலருக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாஸ் இருக்கும், இல்லை பார்ட்னர்ஸோடு சேரலாமா பிரியலாமா, இல்லை வேறு சில பிரச்சனைகள். இது ஏதாவது இருந்ததுன்னா கிளியராக அதை வந்து இப்போ ஒரு என்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பதிலை கிளியராக எதிர்பார்க்கறது மாதிரி உங்கள் கேள்வியை நீங்கள் கிளியராக டீட்டெயிலாக நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஹாரோஸ்கோப்பையும் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கன்சல்டேஷன் உங்களுக்கு ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். ஏன்னா எடுத்துக்கிற டைமில் கிளியராக உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. மறுபடியும் ஒன் மோர் டைம், சேஃபாக இருங்க. நாம் எல்லாரும் நிச்சயமாக வெகு சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வருவோம். வாழ்த்துக்கள். பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.